ஹாய், ஹலோ நண்பா. பொதுவாக நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வச்சுருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NS 200, அப்பாச்சி 204V, ஹார்னட்டு, எஃப்செட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மள நிறைய பேர் நிறைய பைக்ஸ் வச்சுட்ருப்போம். ஸோ ஆனால் நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா RX 100 பைக் வந்து நம்ம விரும்புவாங்க. ஸோ அவங்க என்ன தான் அவங்க வேறு பைக் வச்சுருந்தாலும் RX 100 பைக் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ ஒரு லவ் இருக்கும் கூட சொல்லலாம். ஸோ பாய்ஸு கேர்ள்ஸ் நம்ம பெரியவங்களேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா RX 100 வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம வச்சுலன்னா கூட நம்ம அந்த பைக் பற்றி ஒரு நாள் அந்த பைக் பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ நம்மளும் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு க்ரேஸ் இருக்கும் அந்த பைக் மேலே. ஸோ ஏன் வந்து RX 100 மேலே வந்து நமக்கு வந்து அவ்வளோ அஃபெக்ஷன் வருது? ஸோ RX 100 ஏன் அவ்வளோ பாப்புலராக இருக்குது? நம்ம இந்தியா லெவலில் இல்லைனா கூட வேர்ல்டு லெவலில் கூட அந்த பைக் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஏன் அவ்வளோ பாப்புலராக இருக்குது இந்த RX 100? எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்மோஸ்ட் RX 100 பற்றி மொத்த விஷயமும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு RX 100 லவராக இருந்தீங்கன்னா, ஸோ RX 100 பற்றி நிறைய தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயத்தோடு தான் போவீங்க இந்த வீடியோ எண்டில். ஸோ ஃபஸ்ட் RX 100 தொடக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ தொடக்கம்னா எப்போ லான்ச் ஆச்சு? ஸோ எப்போ லான்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம 80s எண்டு, அதாவது 1980களில் முடிகிறப்பலேருந்து 1990களிலேருந்து அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா RX 100 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அப்போ அந்த பைக் லான்ச் ஆன அப்பயே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றதுன்னு கூட சொல்லலாம். அப்போ பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா RX 100 தான் வச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த RX 100 அப்ரிவேஷன், அதாவது RX-ஓட விரிவாக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ்தூத் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராஜ்தூத் தான் நமக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பழைய பைக் பார்த்தீங்கன்னா யமஹா ராஜ்தூத் RD 350 ஒரு பைக் இருந்தது. ஸோ அந்த பைக்கோட பார்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 100 சிசியில் நம்ம மிக்ஸ் பண்ணி உருவாக்குனது தான் RX 100. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து RX 100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஏன்னா ராஜதத்தோட பார்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி போனதுனால சொல்கிறாங்க அந்த மாதிரி பேர். அந்த இடத்து இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா RX-க்கு வந்து ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு, இந்த எப்ரேஷன் எதுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஆஃப் ரோடு, அதாவது இந்த மலை அந்த மாதிரி பகுதியில் ஓட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட பைக் அப்படின்ற மாதிரி ரேசிங் எக்ஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா RX-ன்ற ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விரிவாக்கம் தான் பார்த்தீங்கன்னா RX-க்கு மீனிங் மோஸ்ட்லி. ஸோ இதுதான்ட்டு நம்ம சொல்ல முடியாது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான விரிவாக்கம் தான். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து RX 100 பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ ஏன் நமக்கு எல்லாருக்கும் RX 100 பிடிக்குது? ஸோ இதுதான் நமக்கு மெயின் காரணம். ஸோ பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நம்ம நார்மலான மக்கள் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சவுண்டு நல்லாயிருக்கு, லுக்கு நல்லாயிருக்கு, ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மை தான். ஸோ இதெல்லாம் இதையும் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது நமக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஏன் நான் அதை பற்றி சொல்கிறேன்னா, நீங்களே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு KTM 390, KTM 200, NS 200, ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் கூடலாம் ட்ராக் ரேஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது குவார்டர் மைல் ரேஸ்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா RX 100 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூன்ட் RX 100 வந்து ரெண்டுத்துக்கு ரேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக வேகமாக போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து நமக்கு RX 100 தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு டியூன்ட் RX 100க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் தெரியாது, என்னடா இது 100 சிசி தானே, அதிகமாக அவ்வளோ பெரிய 390 சிசி கூடயே அவ்வளோ கம்பேர் போட்டி போடுது, ஸோ அவ்வளோ பீட் பண்ணுது, அதே அதுக்கு என்ன காரணம்ன்ட்டு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டெக்னாலஜிகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், இந்த பிக்கப்பு, இந்த டாப் ஸ்பீடு, ஸோ இந்த ஆக்சிலரேஷன், இதுக்கான காரணம்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த இன்ஜின் டிசைன் தான். ஸோ இந்த RX 100 பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஸோ இன்ஜினில். ஸோ அதில் முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்றதுனா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, வெயிட்டுக்கும் பவருக்கும் உள்ள சதவீதத்தை தான், அந்த விகிதத்தை தான் நம்ம வந்து பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சிம்பிளாக பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் தான், சின்ன எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு பைக் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு பைக்கோட நேம் வந்து ஏ, இன்னொரு பைக்கோட நேம் வந்து பி. ஸோ ஏன்ற பைக் பார்த்தீங்கன்னா 40 பிரேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிலோ தான். அடுத்து பீன்ற பைக் பார்த்தீங்கன்னா அதே 40 பிரேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிலோ. ஸோ இந்த ரெண்டு பைக்கில் வந்து நம்மளில் கேட்டால் எது பைக் ஸ்பீடாக போகும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஸோ 150 கிலோ தான் இருக்குது, அந்த பைக் தான் வேகமாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ. ஸோ இதை டெக்னிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். இந்த மாதிரி சேம் பிரேக்கர்ஸ் போர் இருக்குதுலாம். ஸோ ஒரு சில பிரேக்கர்ஸ் போலாம் இருக்கும் 38, 184 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எது வேகமாக போகும் நமக்கே தெரியாது. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை, இந்த பவரை வந்து டிவைட் பை வெயிட்டு, அதாவது பவரை வந்து வெயிட்டால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ வந்து எந்த பைக் அதிகமாக இருக்கோ அந்த பைக் தான் வேகமாக போகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதிலே பார்க்கலாம், 40/150 போட்டோன்னா அதை பவர் டிவைட் பை வெயிட் போட்டோன்னா 0.26 வரும். அதே பி பைக்கு பார்த்தீங்கன்னா 40/200 போட்டால் 0.2 வரும். ஸோ இப்போ 26, இந்த 0.26 அதிகமாக இருக்கனால ஸோ இந்த பைக் தான் வேகமாக போகும் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம்.
இந்த மாதிரி நீங்கள் எந்த பைக் எந்த பைக்கோட பவர் டு ரேஷியோ சேம் சிசியிலிருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி ஈஸியாக சொல்லலாம் இந்த பைக் தானே வேகமாக போகும்ட்டு யார்கிட்ட வேணால் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து ரெண்டு பைக் கம்பேர் பண்ணி எந்த பைக் வேணால் எந்த பைக் வேகமாக போகும் எந்த பைக் பிக்கப் நல்லா இருக்கும்ட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இந்த பவர் டு வெயிட் ரேஷியோக்கும் ஆர்எக்ஸ் நோட்க்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர்எக்ஸ் நோட் வந்து 11 பிரேக்கர்ஸ் பர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிலோ தான். ஸோ 100 கிலோக்கு 11 பிரேக்கர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகம் தான். அது பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் வந்து நமக்கு இந்த வீலி ஸோ வேகமாக போகிறது ஸ்டார்டிங்கில் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது காரணமே இது தான். ஸோ இந்த பவர் டு ரேஷியோ வச்சு மட்டும்தான் ஆர்எக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவும் ஒரு ஃபேக்டர், அதாவது இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் இதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்எக்ஸ் இன்ஜின் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்எக்ஸ் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-stroke இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-stroke நான் மேலே சிம்பிளாக நினைக்கிறோம் அது 2-stroke தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-stroke இருக்கிற பவர் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2-stroke வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2-stroke வந்து ஒரு முறை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த 2-stroke வந்து எப்படி ஒர்க் ஆகுது 4-stroke எப்படி ஒர்க் ஆகுது நம்ம சேனலே வீடியோ இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒர்க்கிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2-stroke வந்து நமக்கு வந்து 2-stroke ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே ஒரு தாட்டி போனால் பிஸ்டன் வந்து ஒரு ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, அடுத்த பிஸ்டன் மேலேருந்து கீழே வந்தால் இன்னொரு ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 2 தாட்டி இருந்தாலே நமக்கு வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு கம்பஷன் நடந்து நமக்கு பவர் கிடைச்சிரும். அதே 4-stroke வந்து 4 முறை மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி 4 முறை போயிட்டு வரும்போது தான் ஒரே ஒரு தாட்டி கம்பஷன் நடக்கும். ஸோ அப்போ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து 2-stroke கிடைக்குது. 2-2 stroke ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கிறதுனால அதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 2-stroke முடியறதுனா ஒரு 4-stroke முடியறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள்னு. ஸோ இதை நம்ம வந்து இன்னொரு விதத்தில் பவர் பர் சைக்கிள் கூட சொல்லலாம். ஸோ ஒரு சைக்கிளுக்கு வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதில் நம்ம இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து பவர் பர் சைக்கிள் வந்து அதிகம். நம்ம இந்த கேடிஎம் 390 4-stroke இன்ஜின்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, அதனால தான் எல்லா டாக் ட்ராக் ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 220 சிசி என்எஸ் 200 390 இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் ஆர்எக்ஸ் வந்து பீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காரணம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் பர் சைக்கிள் வந்து அதிகம். என்ன தான் 11 பிரேக்கர்ஸ் பிறந்தாலும் பவர் பர் சைக்கிள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 40 பிரேக்கர்ஸ் ஒரு பைக்காக இருந்தாலும் சரி அதை வந்து ஸ்டார்டிங்லேயே பீட் பண்ணுறதுக்கான பவர் வந்து கிடைக்கிறது காரணம் இதுதான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி ஸோ 100 சிசி தானான்ட்டு செக்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரிஜிடாக இருக்க ஒரு இன்ஜின் கூட நம்ம சொல்லலாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இன்ஜினில். ஸோ இதையும் தாண்டி நமக்கு நிறைய பேர் பிடிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி சவுண்டு. அடுத்து அந்த மாடிஃபிகேஷன் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல தான் அவர் இருக்கிறதுலே அதிகம்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான மாடிஃபை பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் ரோடாகவும் மாடிஃபை பண்ணலாம், ஒரு பயங்கரமாக மாடிஃபை பண்ணலாம். ஸோ அதிக ஆப்ஷன்ஸ் இருக்குது மாடிஃபிகேஷனுக்கு. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு பைக்னு ஆர்எக்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் கலந்ததுனால தான் நமக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பிடிக்குது. ஸோ மற்றபடி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஜென்ரலாக பார்த்தோன்னா 11 பிரேக்கர்ஸ் பர் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு டியூன்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 km/h போகும். வெயிட் 100 கிலோ நான் சொன்ன மாதிரி, டேங்க்ல 10 லிட்டர்ஸு, அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40-45 வரும். நல்ல எக்கனாமிக் ஸ்பீடில் போனோம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் லவர்ஸ்க்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்கள் நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.